ஹலோ, இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறது ஸ்டோல், ரோஸ் பட் ஸ்டோல். இது பார்த்தா ரோஸ் பட் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோல் செய்கிறது ரொம்ப ஈஸி. இது சம்மர் வின்டர் எந்த சீசனில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிஃப்டிங்க்கும் இது நல்ல ஒரு ஆப்ஷன். இது நான் வந்து ஐஸ்பேட்டிக் யானில் செஞ்சுருக்கேன். 150-200 grams இதுக்கு தேவைப்படும். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் 150-200 grams தேவைப்படும். அண்ட் நான் 4 mm ஹூக் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 பண்ணணும். 3, 6, 9 அந்த மாதிரி பண்ணணும், உங்கள் வித்துக்கு ஏத்தாப்பில். நான் 27 பண்ணுறேன். 1, 2, 3, 4 இப்போ நான் 27 செயின் போட்டுட்டேன். இது இவ்வளோ வித் வருது. நீங்கள் உங்களோட வித்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி கூட பண்ணிக்கலாம். இப்போ 27க்கு அப்புறமா இன்னும் 2 செயின் நான் போட்டுக்கிறேன். 1, 2 இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஒரு சிம்பிள் சிங்கிள் க்ரோஷா ரோ தான். ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷனுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் சிங்கிள் க்ரோஷா. செகண்ட் செயின் ஹூக்லேருந்து 2வது செயின், 1, 2 இதுதான் 2வது செயின். இதில் ஹூக்கை உள்ளே விட்டு வெளில எடுங்க. இந்த 2 லூப் வழியாகவும் ஹூக்கை விட்டு எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷா. இப்போ அடுத்த செயினில் நான் வெளில விடுறேன். இப்போ வெளில எடுத்துட்டேன். 2 லூப் இருக்குது. இது 2 வழியாகவும் எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு செயின்லேயும் போட்டுட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவில் சிங்கிள் க்ரோஷா போட்டு முடிச்சுட்டேன். இப்போ 2 செயின் பண்ணணும். 2 பண்ணிட்டு இப்போ டேர்ன் பண்ணிக்கிறேன் என்னோடய ஒர்க்கை. இப்போ இந்த ரோஸ்பட் பேட்டர்ன் ஆரம்பிக்குது. இது ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன். ஒரே பேட்டர்ன் தான் ஃபுல் ஸ்டோலுக்குமே ரிப்பீட் ஆக போகிறது. இப்போ இந்த செயின் இது 1, 2 இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போடுறேன். அதே செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷா, அதாவது யான் இப்படி எடுத்துட்டு செயின் உள்ள விட்டு ஹூக்கை வெளில எடுத்துட்டு 3 லூப் இருக்கும். இப்போ இந்த 3 லூப் வழியாகவும் வெளில எடுக்கணும் ஹூக்கை. இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷா. இதே செயினில் இப்போ டபுள் க்ரோஷா போட போகிறேன். யான் பண்ணிவிட்டு உள்ளே ஹூக்கை விட்டு வெளில எடுத்து இந்த 3ல் ஃபஸ்ட்டு 2 வழியாக மிச்சம் இருக்கிற 2 வழியாக திருப்பி எடுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷா. ஒரே செயினில் சிங்கிள், ஹாஃப், டபுள், டபுள் போட்டிருக்கேன். இப்போ 2 செயின், 1, 2 இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்ததில் திருப்பி இதே பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷா ஃபஸ்ட்டு, ஹூக்கை விட்டு வெளில விட்டு 2 வழியாக வெளில எடுக்கிற ஹூக்கை. இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷாவுக்கு யான் ஓவர் பண்ணிவிட்டு செயின் உள்ளே விடுறேன். ஹூக்கை வெளில எடுத்துட்டேன். 3 லூப் இருக்குது. இப்போ 3 வழியாகவும் சேர்ந்தாப்பில் வெளில எடுக்கிறேன். இப்போ அடுத்தது டபுள் க்ரோஷா. யான் பண்ணிட்டேன், ஹூக்கு வெளில விட்டுட்டு வெளில எடுத்து இப்போ 3ல் ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறேன். திருப்பியும் அடுத்த 2 வழியாக எடுக்கிறேன். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷாவும் டபுள் க்ரோஷாவும். இப்போ திருப்பியும் 2 ஸ்கிப் பண்ணுங்கள். 3ல் சேம் சிங்கிள் க்ரோஷா, ஹாஃப் டபுள், யான் பண்ணிட்டேன், 3 இருக்குது, 3 வழியாகவும் வெளில எடுத்துட்டேன். அப்புறமா டபுள் க்ரோஷா. ஃபஸ்ட்டு 2 வழியாக எடுக்கணும், அடுத்தது அடுத்த 2 வழியாக எடுக்கணும். இப்போ திருப்பி 2 ஸ்கிப் பண்ணுங்கள். திருப்பி சிங்கிள் க்ரோஷா போடுறேன், அடுத்தது ஹாஃப் டபுள் போடுறேன், அடுத்தது ஒரு டபுள் போடுறேன். இந்த ரோவை இப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அடுத்த 2 ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்ததில் சிங்கிள், ஹாஃப். இப்போ நான் போட்டுட்டு வந்துட்டேன். எண்டில் இப்போ இந்த 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்டில் இருக்க கடைசி செயினில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷா மட்டும்தான் போட போகிறேன். எண்டில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷா. எல்லா ரோவோட எண்ட்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷாவோட தான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ செயின் 2. இப்போ டேர்ன் பண்ணுங்கள். திருப்பி ஃபஸ்ட்டு இந்த செயினில் ஃபஸ்ட்டு இந்த 2 விட்டுட்டு இந்த 1st செயினில் சேம் பேட்டர்ன் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷா, ஹாஃப் டபுளுக்கு யான் ஓவர் பண்ணி செயின் உள்ள விட்டு வெளில எடுத்துட்டு இந்த 3 லூப் வழியாகவும் வெளில எடுக்கிறேன். டபுள் க்ரோஷாக்கு யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 வழியாக எடுத்துட்டு திருப்பியும் மிச்சம் 2 வழியாக எடுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2
இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குல்ல இந்த ஹோலில் சேம் பேட்டர்ன் சிங்கிள் க்ரோஷா ஹாஃப் டபுள் இப்போ டபுள் டபுள் இப்போ திருப்பியும் நான் ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணுறேன் மூணாவது செயினில் இதே பேட்டர்ன் போடுறேன் சிங்கிள் ஹாஃப் டபுள் அண்ட் டபுள் இந்த இந்த ஸ்டோல் பண்ணுறதுக்கு வெறும் பேசிக் சிங்கிள் க்ரோஷா ஹாஃப் டபுள் க்ரோஷா டபுள் க்ரோஷா நார்மல் பேசிக் க்ரோஷா தெரிஞ்சவங்க யார் வேணாலும் இந்த ஸ்டோலை ஈஸியாகவே செய்யலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்ய முடியும் இப்போ நான் போட்டுகிட்டே இருக்கேன் இந்த செகண்ட் ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷா இது டபுள் க்ரோஷா இப்போ நான் போட்டுட்டு வரேன் இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போடுறேன் இப்போ ரெண்டு செயின் போட்டுட்டு டேர்ன் பண்ணுறேன் இப்போ இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக வேணும்னா 65 இன்ச்சு இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம் சின்னதாக வேணும் அப்படின்னா 55 இன்ச்சு எப்படி வேணாலும் இதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான் உங்கள் யாருக்கு கொடுக்க போகிறவங்க ரொம்ப டாலாக இருந்தாங்கன்னா 60 இன்ச் 65 இன்ச் போடலாம் இந்த மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க எண்டில் நான் எப்படி முடிக்கணுங்கிறத சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து இதை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் 65 இன்ச்சஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுனால எண்டிங்கில் நான் எண்ட் ரோ இதை முடிச்சிட்டேன் இப்போ நான் எண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷா ரோ போட போகிறேன் ஏன்னா ஒரு ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும் அது அதுக்காக ஃபஸ்ட்டு செயின் ஒன் போட்டுட்டு டேர்ன் பண்ணுறேன் ஒர்க் டேர்ன் பண்ணிவிட்டு நார்மல் சிங்கிள் க்ரோஷா ஒரு ரோ ஃபுல்லாக போடுறேன் அடுத்ததுலேயும் உள்ளே விட்டு வெளில எடுத்துகிட்டு ரெண்டு பண்ணுறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துலேயும் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு வந்துட்டு எண்டில் யானை கட் ஆஃப் பண்ணிடலாம் இதை போட்டு முடிச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்பட் மாதிரியும் உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும் அதனால தான் இது பேர் ரோஸ்பட் ஸ்கார்ஃப் இது வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது பர்ஃபெக்ட் கிஃப்டிங் ஆப்ஷனுக்கும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் இது சம்மர் வின்டர் ரெண்டுத்துக்கும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா போயிட்டு நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்